ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸ், அதாவது மார்க்கெட்குள்ளே புதுசாக வரவங்க மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் கேண்டில் ஸ்டிக்கில் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒன்ஸ் அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த மாதிரியான அறிகுறியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லை புதுசாக நுழையிறவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு கூட அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஷூட்டிங் ஸ்டார், சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா, பேப்பர் அம்பர்லா அந்த பேட்டர்ன் தான். சோ பேப்பர் அம்பர்லாவை நீங்க திரும்பி போட்டீங்கனா என்ன மாதிரியான பேட்டர்ன் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படினு சொல்வாங்க. சோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் அப்படினு சொல்லலாம். இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வரும்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது, இல்லை ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இது ஒரு ஐடென்டிஃபையாக காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ரியல் பாடி வந்து ரொம்ப சின்னதாகவும் லோயர் பாடி பெருசாக இல்லாமல் அப்பர் ஷேடோ வந்து உங்களுக்கு ரியல் பாடியை விட 2 times பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் மார்க்கெட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உருவாகும், ஓப்பன் க்ளோஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரியல் பாடிக்குள்ள சின்ன ரியல் பாடியாகவும் அதுக்கு மேலே உங்களுக்கு அப்பர் ஷேடோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்னென்னா, பையர்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் கீழே இறங்க போது செல்லர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து அறிகுறியாக காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொசிஷனை வச்சிருக்கிற பொசிஷனை கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் நீங்கள் செல்லிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது, ஒரு கேண்டிலை விட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஸோ ஒரு கேண்டில் உங்களுக்கு கீழே இறங்குது, அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா அடுத்த கேண்டிலில் இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகும். ஸோ இன்னொரு கேண்டில் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாகுது. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேண்டிலை விட்டுட்டு அடுத்த கேண்டிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலை விட்டுட்டு அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இறக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக போகுது, பையர்ஸ் முடிய போகிறாங்க, செல்லர்ஸ் தான் அதிகமாக வரப்போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் உருவாகும். இதில் எப்படி நீங்கள் கால் ஜென்ரேட் பண்ணலான்னா, இந்த உங்களுக்கு ரியல் பாடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸை வந்து என்ட்ரி பாயிண்ட்டாகவும், அந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னில் உங்களுக்கு போயிருக்கிற அந்த ஹையஸ்ட் ப்ரைஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாகவும் வச்சு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ எப்பொழுதுமே கேண்டில் ஸ்டிக்கில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் தான் கொடுக்கும், டார்கெட் கொடுக்காது. அதை நீங்கள் தான் உங்களோட கேல்குலேட்டட் ரிஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஷூட்டிங் ஸ்டார் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றின சந்தேகங்கள், இதை பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.